ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல மார்ச் மாசம் வழியான ஹாட்ஸ்பாட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரிவ்வ்க்கு அப்புறம் படத்தை பார்க்கணும்னு விரும்புறவங்க அமேசான் பிரைம் வீடியோவில் பார்க்கலாம் படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டா நாலு கதைகளை கொடுத்துருக்காரு இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் லிங்க் கதையில கிரிட்டிக்கலான சோஷியல் இஷ்யூஸ் எடுத்திருக்காரு அவரே இந்த கதைகளை ஒரு தயாரிப்பாளருக்கு சொல்ற மாதிரியும் வராது ஒவ்வொன்றும் அட இதில் ஒரு தீர்வு இருக்கேன்னு நினைக்க வைக்குது முதல் கதையோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நீங்க அடுத்தடுத்த கதைகளை மிஸ் பண்ண மாட்டீங்க நமக்கு இது நாலு குறும்படங்களா விரிவுது ஹாட்ஸ்பாட் சொசைட்டில அதிகம் பேசப்படாத ஐயோ அதெல்லாம் பேசாத அபத்தன்னு இருக்கிற விஷயங்களை பேச வைக்க முயற்சி பண்ணது இந்த எஃபர்ட் ஒருத்தருக்கு ரீச் ஆயிருக்குன்னா அவங்க சொல்ல வந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுலயும் முதல்ல ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது ஒரு அறவிட்டது போல இருக்கும் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அணுகுமுறை முதல் மூணு கதைகள் இருக்கு ஆனா நாலாவது எமோஷனல் டைப் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது போதனையா கொடுத்து போர் அடிக்காம லைட்டாவும் அதே சமயம் கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி கொடுக்கறது கஷ்டம் ஆனா இயக்குனர் முதல் மூணு கதைகள அப்படி பேலன்ஸ்டா அமைச்சிருக்காரு நாலாவது வரத அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அதுல கலையரசன் சோஃபியாவோட ரெண்டு குழந்தைங்களுமே ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த ரியாலிட்டி ஷோவினால ஏற்பட்ட விளைவுகளை நம்ம மனசு நோக்கடிக்கிற மாதிரி எடுத்து சொல்லப்பட்டிருக்கு முதல் கதையான ஹாப்பி மேரிட் லைஃப் நைன்டி படத்தோட ஜோடி கௌரி ஜெய ஆதித்ய பாஸ்கரும் நடிச்சிருக்காங்க ஒருத்தரோட கஷ்டத்தை நாமே அனுபவிச்சாதான் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும்னு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல ராணி மாதிரி நடத்தப்படுறதுக்கும் ராணியாவே இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல வருது அதுக்கு ஹீரோ கொடுக்கிற ஒரு தீர்வும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு அடடா ஐடியா நல்லா இருக்குன்னு வர தோண வைக்குது ரெண்டாவது கதை கோல்டன் ரோல்ஸ் சாண்டி மாஸ்டரும் அம்மு அபிராமியும் நடிச்சிருக்காங்க முதல் ரெண்டு கதைகளுமே ஒருத்தர் ஒருத்தர் கல்யாண செய்திக்கு விரும்புற ஜோடிகளை மையமா கொண்டது சாண்டி மாஸ்டரும் அம்மு அபிராமியும் காதலிக்கிறாங்க கல்யாண பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது முறையே மாறுது அதனால அவங்க எடுக்கிற முடிவு என்ன என்பது தான் இரண்டாவது கதை ஆனா இந்த முடிவு தவிர இயக்குனருக்கு ப்ராக்ரஸிவா வேற எதுவும் யோசிக்க முடியலையா தக்காளி சட்னி மூணாவது கதையில ஜனனி ஐயர் சுபாஷ் செல்வம் நடிச்சிருக்காங்க சுபாஷ் செல்வம் ஐடி வேலை செய்துட்டு இருக்கும் போது பாத்ரூம்ல பண்ணது வெளியில பரவ அதனால வேலை போறது வருமானம் இல்லாம தவிக்கிறாரு இந்த சூழல்ல பணத்துக்காக ஆண் பாலியல் தொழிலாளியா மாறாரு இதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற தர்ம சங்கடமான சூழ்நிலையும் லவ்வுக்கும் லஸ்டுக்குமான வித்தியாசத்தை ஒரு ஆணாதிக்க புரிதலோடு இருந்ததை மாத்திக்கிறதா சொல்ல வரதான் அந்த கதை ரெஸ்ட் ரூம்ல தவறா கேமரா மாட்டின விஷயமே லாஜிக் அங்க மாட்டின பிரகஸ்பதி போதையில் இருந்தான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சரி ஸ்டாஃப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உடனே கைட்டு போட்டுருக்கலாமே சரி மானிட்டர்ல பார்த்து லைவா பரப்பினவன என்ன பண்ணாங்க ஆனா ஸ்டாஃப் மட்டும் டிஸ்கஸ்டிங் வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்கலாம் எல்லாத்தையும் யோசிச்ச இயக்குனருக்கு எந்த லாஜிக்ல இதை சேர்த்தாரு மொத்தத்துல பயங்கரமான பெமினிசம் பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விஷயத்தை தூக்கி போட்டு ஆணாதிக்க உலகத்தை கேலி செஞ்சு அறையும் விட்டு பின்ன அதுக்கு தீர்வை கொடுத்து நாலு பேர் நம்ம படத்தை பார்த்து மாறணும்னு மாற்றத்தோட அவசியத்தை பத்தி எடுத்து சொல்லி ஒரு சுய பரிசோதனைக்கு தூண்டப்பட்ட படமா இயக்குனர் கொடுத்திருந்தாலும் ஆணாதிக்கத்தை ஏதோ வகையில திரும்பவும் வலியுறுத்துற மாதிரி இடையோடு இருக்கிறது தான் ஆச்சரியப்பட வைக்கிறது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்க திரும்பவும் பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி